அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போது நம்மக்கிட்டேருந்து பணம் வந்து செலவு ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா எல்லா பொருளும் வாங்குகிறோம் பிடிக்கிறோன்னா நம்ம கண்டிப்பாக செலவு செஞ்சு தான் ஆகணும். அந்த செலவு செய்கிற பணமானது ரெண்டு மடங்காக திரும்ப நம்மக்கிட்ட கிடைக்கிறதுக்கு பணத்தை கொடுக்கும்போது ஒரு மந்திர வார்த்தையை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இது வந்து சாதாரணமாக கடையில் பொருட்கள் வாங்கும் போதும் சரி, இல்லை பிறருக்கு கடனாக நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பணம் வந்து திரும்ப உங்களுக்கு ரெண்டு மடங்காக கிடைக்கும். கடன் வாங்கினவங்களும் உங்களை ஏமாத்தாமல் வந்து திருப்பி கொடுப்பாங்க. இது குறித்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். சரி, இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்க வேண்டி செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான். மார்கழி மாத அமாவாசை அப்படின்னாவே மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாத அமாவாசையில்தான் ஹனுமன் வந்து பிறந்தார். அதனால் இதை வந்து ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னே சொல்லலாம். இப்போ நமக்கு அமாவாசை தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் இருக்குது. என்னைக்குன்னா இப்போ ஜனவரி 10ஆம் தேதி இரவு 8 மணிக்கு, அதாவது புதன்கிழமை இரவு 8 மணிக்கே இந்த அமாவாசை திதியானது துவங்குது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:31 வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டு நாளும் அமாவாசை திதி இருக்குது. அனுமன் ஜெயந்தி என்னைக்கு நம்ம கணக்கிடணும்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் என்னைக்கு காலையில் இருக்கோ அதுதான் வந்து நம்ம கணக்கிடணும். அதன்படி பார்க்கும்போது நமக்கு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமையில தான் காலையில் அமாவாசை திதி இருக்கு. அதனால அந்த நாளை தான் நம்ம ஹனுமன் ஜெயந்தியாக வந்து கொண்டாடணும். சரி, இப்போ அமாவாசையில் எந்த மாதிரி பிரச்சனைக்கு பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை நீங்குவதற்கு, இன்னும் உடலில் ஏதாவது தீராத நோய் இருந்துகிட்டே இருக்குது, என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை சரி செய்யறதுக்கு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கே வந்து தெரியாது, என்ன நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி உடல் வந்து சோர்வாக, ஒரு அசதியாக, ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும். ஒரு வேலை செய்யலான்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களால வந்து செய்ய முடியாது. மனம் வந்து ஒரு பாரமாக இருக்கும், ஒரு அழுத்தமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற காரணங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம்தான், இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு உங்களுக்கு தான் வந்து தெரியும். சிலதெல்லாம் சிலர்கிட்ட சொல்லலாம், சிலதெல்லாம் சொல்ல முடியாது. அதன்படி பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் வகையில் இந்த பரிகாரம் இருக்கும். அதாவது என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பரிகாரம் செஞ்சது நிச்சயமாக வந்து தீரும். சாதாரண நாட்களில் இதை செய்யும் போதே நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கும்போது அமாவாசை நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னு நீங்கள் முடிவே பண்ணிக்கலாம். முக்கியமாக சொல்லணுன்னா இந்த கடன் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்தே தீரும், இதில் உங்களுக்கு சந்தேகமே வந்து வேண்டாம். சரி, ரெண்டு நாள் அமாவாசை திதி இருக்குது, எந்த நாள் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதன்கிழமை தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு அப்படிங்கிறது இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரணமாக செய்யும் போதே இதை இரவு 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே தான் நான் செய்ய சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இந்த தடவை நமக்கு அமாவாசை திதியும் இரவு 8 மணிக்கு தான் துவங்குது. அதனால் நம்ம தாராளமாக புதன்கிழமையே இந்த பரிகாரத்தை செய்யலாம். 10 மணிக்குள்ளே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இது யார் செய்யலாம், இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமாவாசைங்கிறதுனால நிறைய பேர் வீடுகளில் வந்து அசைவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா முதல் நாளே வீடெல்லாம் தொடச்சி வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி உங்களுக்கு அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்தாலும், அன்றைக்கி நீங்கள் செஞ்சுருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. மேலும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா பெண்கள் கையில கொடுத்து இதை செய்ய வைக்கிறதுங்கிறது நல்லது. ஒருவேளை வீட்டுல பெண்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஆண்கள் வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து செஞ்சுக்கலாம், நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்துல செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, எந்த ஒரு பூஜையும் இல்லை. உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, உங்களுடைய அம்மா மாமியார் அது போல இருக்காங்க அப்படின்னா அவங்க கையில கொடுத்து இதை செய்யறது நல்ல பலனை கொடுக்கும்.
அப்படி யாருமே இல்லைங்க, நான் என் கணவர் என் ரெண்டு குழந்தைங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், நீங்களே மற்றவர்களுக்கும் செய்யலாம், உங்களுக்கும் நீங்களே வந்து செஞ்சுக்கலாம். யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இதை செஞ்சுருங்க, நிச்சயமாக அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். 10 மணிக்குள்ளே செஞ்சுருங்க போதும். சரி, இப்போ பிரச்சனை இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் ஹாலில் கிழக்கு திசை பார்த்த மாதிரி வந்து உட்கார வச்சுருங்க. உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும், நின்றுட்டு பண்ண வேண்டாம். இப்போ வந்து அவங்களை உட்கார வச்சுருங்க. முதல்ல அவங்களுக்கு பண்ணிவிட்டு அதன் பிறகு கூட நீங்கள் உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு. கல்லுப்பு வந்து சாதாரண நாட்களில் அதை வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாவே நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அமாவாசைக்கும் கல்லுப்புக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து உண்டு. இப்படி அமாவாசை நாளில் கல்லுப்பை வச்சு நம்ம சேனல்லே நிறைய பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன். நகை சேர்வதற்கு, கடன் தீர்வதற்கு அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இந்த கல்லுப்பை வந்து நான் பயன்படுத்த சொல்லியிருப்பேன். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கணுமா அப்படின்னு அப்படியெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பியை வந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற பொருளையெல்லாம் உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கைப்பிடி கைக்கு அடக்கமாக இருக்கிற மாதிரி கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. கருமிளகு, அதுவும் வந்து வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறதையே எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிதளவு ஜீரகம். சரிங்களா, இந்த ஜீரகத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 3 பொருள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. இப்போ பிரச்சனை இருக்கிறவங்கள உட்கார வச்சுட்டு உங்கள் கைகளாலேயே இடது புறம் 3 முறையும் வலது புறம் 3 முறையும் மேலிருந்து கீழாக 3 முறையும் இதுபோல 9 முறை வந்து நீங்கள் சுற்றணும். சுற்றிய பிறகு உங்களுக்கும் வந்து நீங்கள் இதே போல் 9 முறை வந்து சுற்றிக்கோங்க. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, மேலேருந்து கீழே 3, இது போல் வந்து சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை தீரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நீங்கள் சுற்றுங்க. இப்போ கணவருக்கு சுற்றும்போது அவருக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, கடன் தீரணும்னு சொல்லிட்டே பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது உடல் சோர்வாக இருக்குது அப்படிங்கும்போது, நோய் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றுங்க. குழந்தைங்களுக்கும் அதே போல் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை நீங்கணும்னு சொல்லி சுற்றிக்கோங்க. இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வாசல் பகுதியில் நின்று போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. வாசல்லேருந்து கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிருங்க. அதாவது உங்கள் கண்ணு கெட்டால் தூரமாக பார்த்து தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க. அப்படி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இங்கேருந்தால் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் கேட்டுக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் ரோட்டில் அப்படியே நடந்து போங்க. போயிட்டு அங்கே போயிட்டு தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வாங்க. அது ஒன்று தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்படி இல்லை, எங்களால் அப்படி வெளியில் போயும் போட முடியாது, வாசல்லையும் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பரில் கொட்டி டஸ்ட்பின்ல வந்து போட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த டஸ்ட்பின்னை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வச்சிடணும். ஏன்னா இது வந்து நம்முடைய பிரச்சனைகள் மற்றும் எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து வச்சிருக்குது. இந்த சமயத்தில் திரும்பவும் இதை நம்ம கொண்டு வந்து வீட்டுக்குள்ளார வைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த டஸ்ட்பின்ல போட்டிருந்தீங்கன்னா அதை உங்கள் வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது வந்து வைங்க. என்ன கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வெளியில் தூக்கி எறியறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து அமாவாசை இரவு முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் உங்களை புதன்கிழமை வந்து செய்ய சொல்கிறேன். வியாழக்கிழமை எந்த மாதிரி செய்யணும், எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், மற்றதுக்கெல்லாம் என்னென்ன வளம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்குங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒரு தடவை பண்ணிங்கனாவே போதும், உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து அது உங்களை விட்டு விலகிறத நீங்களே கண்கூடாக வந்து பார்ப்பீங்க, உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.